தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆறு அறிவுகள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்ன அறிவுன்னு எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன அறிவுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவது அறிவு என்ன அறிவுன்னு கேட்டால், சின்ன குழந்தை கூட சொல்லுங்கள். ஏன்னா அது எல்லா எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் ஆறாவது அறிவு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு உள்ள பாருங்க, அந்த அஞ்சு அறிவு, இந்த ஐந்து அறிவை பற்றி எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல. அதை பற்றி தான் உங்களை சொல்ல போகிறேன். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு என்ன அறிவுன்னு பார்த்தீங்கன்னா, ருசித்து அறிதல். ருசித்து அறிதல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம், சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் நமக்கு தெரியுது. இது வந்து இனிப்பாக இருக்குது, இது வந்து உப்பாக இருக்குது, இது வந்து கசக்குது, இது புளிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிவுங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு பொருளை சாப்பிட்டு அதை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறது வந்து இது ஒரு அறிவுங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாசனையை நம்ம வந்து முகர்ந்து அதை வந்து நம்ம சொல்கிறது, அது என்ன வாசனை அப்படிங்கிறது. அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகர்ந்து அறிதல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாசனை நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி அது என்னன்னு சொல்கிறது வந்து இது ஒரு அறிவுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வருதுன்னா நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு கெட்ட வாசனை வந்தால் நம்ம வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வகையான அறிவு தாங்க. மூணாவது அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தறிதல். ஒரு விஷயத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம், அங்கே வந்து யானை நிற்கிது, இங்கே வந்து குரங்கு நிற்கிது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்த்து இந்த பொருள் வந்து நம்ம சொல்கிறோம், அங்கே வந்து ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னு நம்ம வந்து இதை பற்றி நம்ம சொல்லணும். இது ஒரு அறிவு தாங்க, பார்த்தறிதல். இது வந்து மூணாவது அறிவுங்க. நாலாவது அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்டறிதல். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், வெளியில் வந்து ஒரு நாய் குலைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, வெளியில் நாய் குலைக்குது. ஏன்னா அந்த காதால் நம்ம அந்த சவுண்டை கேட்டு நம்ம சொல்கிறோம். இது ஒரு அறிவு தாங்க. ஒருத்தர் பேசுகிறத நம்ம உள்வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு அறிவு தாங்க. இது நாலாவது அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்டறிதல். அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொட்டு அறிதல்ங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை இப்போ வந்து நம்ம கண்ணை மூடி இருந்தால் கூட நம்ம ஒரு பொருளை அப்படி தொட்டு பார்க்கும்போது இந்த பொருளுடைய தன்மையை பற்றி நம்ம சொல்லிடுவோம், இது வந்து இந்த விஷயம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மேலே ஒருத்தன் கை வைக்கிறாங்க, நம்ம மேலே இரும்பு ஊர்னா கூட நம்ம தெரிஞ்சிருது. இதுக்கு பிறகு நம்ம தொடும்போது நம்ம அறிஞ்சிடறோம். அந்த உணர்வு வந்து நம்ம மூளைக்கு வந்து அந்த நரம்புகள் மூலமாக நம்ம போயிடும். இது ஒரு வகையான அறிவுங்க. ஐந்தாவது அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொட்டு அறிதல். மொத்தம் ஐந்து அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முகர்ந்தறிதல், ருசித்தறிதல், கேட்டறிதல், பார்த்தறிதல், தொட்டறிதல். இந்த ஐந்து அறிவு பார்த்தீங்கன்னா மனிதன் மட்டும் இல்லைங்க, விலங்குகள்கிட்ட இருக்கும். ஆறாவது அறிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உலகமே தெரியுங்க. அதான் பகுத்தறிவு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து சிந்திக்கிறோம், இது வந்து நல்லது கெட்டது இதெல்லாம் சிந்தித்து செயல்படுறோம். இது மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, வேறு எந்த உயிரினங்களும் உலகத்தில் அந்த அறிவு கிடையாதுங்க. ஒன்லி இந்த அறிவு நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு. இந்த அறிவு வச்சுதான் நம்ம வந்து நல்லது கெட்டது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற நம்மளாம் யோசித்து செய்கிறோம். இந்த அறிவு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குது. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பகுத்தறிவு தாங்க. நல்ல ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணுறது அது ஒரு பகுத்த அறிவு. அந்த மாதிரி விஷயம் தாங்க இது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமே விடைபெறுவது உங்கள் நண்பன். வணக்கம்.